குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு இன்றிரவு 7 மணிக்கு அவர் உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் அகில இந்திய வானொலியில் குடியரசுத் தலைவரின் உரை ஒளிபரப்பாகும். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரை அகில இந்திய வானொலியில் இரவு 9:30 மணிக்கு அந்தந்த மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் நேற்று பிரிவு உபசார விழா நடைபெற்றது. விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் குடியரசுத் தலைவருக்கான பாராட்டு சான்றிதழையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட புத்தகத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் ராம்நாத் கோவிந்திற்கு வழங்கினர். விழாவில் பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, கடந்த 5 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சேவை உள்ளிட்ட அம்சங்களை குறிப்பிட்டார். அவரது பணிகள் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் என்றும் ஓம் பிர்லா கூறினார். दोनों सदनों के सदस्यों के लिए आज गर्व का अवसर है कि जब वे राष्ट्र की ओर से आपके प्रति कृतज्ञता, सम्मान, श्रद्धा और साधुवाद व्यक्त करने के लिए एकत्रित हुए हैं. भारत गणराज्य के राष्ट्रपति के रूप में 5 वर्ष के कार्यकाल के दौरान आपने इस सर्वोच्च पद की गरिमा और शालीनता को नव उत्कर्ष प्रदान किया है. इसके लिए हम सब हृदय से आपका आभार प्रकट करते हैं. இதைத் தொடர்ந்து நிறைவுரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் தேசத்தின் வளர்ச்சிக்காக அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவை உயர்த்த அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பாரத் கி ஜனதா நே ஆப் சப்கே மாத்யம் சே முஜே ராஷ்ட்ரபதி கே ரூப் மே சுன்கர் தேஷ் கி சேவா கர்னே கா अवसर प्रदान किया. इसके लिए मैं देशवासियों का सदैव आभारी रहूंगा. सर्वशक्तिमान ईश्वर की कृपा से जिस दायित्व को निभाने का अवसर मुझे प्राप्त हुआ उसका निर्वहन आप सभी के सहयोग के बिना संभव नहीं था. इसके लिए मैं आप सबका भी आभार व्यक्त करता हूं. अपने कार्यकाल के दौरान मैंने अपनी पूरी क्षमता से अपने कर्तव्यों का निर्वहन करने का प्रयास किया है. आप सबने मेरे प्रति जिस अटूट विश्वास का परिचय दिया उसके बल पर मैं अपने कर्तव्यों को भली भांति निभा सका. मेरे सभी पूर्ववर्ती राष्ट्रपति मेरे लिए प्रेरणा का स्रोत रहे हैं.